தென்காசி வந்தாச்சா? தென்காசி வந்தாச்சா? தென்காசி போனா திரும்பி அப்படியே உட்காந்துரு. நீங்க என்ன சொல்றீங்க? ஐயோ தலைவா, தென்காசி போய் பல மணி நேரம் ஆயிடுச்சு. ஐயோ கண்டக்டர் சார் நிறுத்துங்க, நான் இறங்கணும். இருக்கு கோவில் குளமா எத்தனை வருஷமா போயிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் ஒரு குழந்தை குடுக்கலையே ஆண்டவன். இதுதான் உன் பிரச்சனையே. சாமி கும்பிட்டு வெளியே வந்த உடனே அடுத்த நிமிஷம் நீ புலம்ப ஆரம்பிச்சிருவ. நீங்க சொல்றதும் சரிதான். எதுக்கு சும்மா ஆண்டவன் மேல பழிய போடணும்? இந்த துரதிருஷ்டசாலியோட பிரார்த்தனை எப்படிதான் நிறைவேறும்? என்னங்க உங்க மனசால நீங்க என்ன சபிக்கலல்ல? எதுக்கு இல்ல ஏதாவது பிரச்சனையா? இங்க பாருங்க, ஏதாவது பிரச்சனைனா மறைக்காம சொல்லுங்க. பணமா? எவ்வளோ? ஓகே, நான் உடனே வரேன். முத்து, வண்டி எடு, மதுரைக்கு போகணும். ஓகே சார். பையனுக்கு
ஆண்டவா, அந்த பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது. இந்த ஹாஸ்பிட்டலோட ஃபார்மாலிட்டிஸ் என்னன்னா போலீஸுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதுக்கு நம்ம ஒண்ணு வேணும்னு தப்பு பண்ணல, அவங்க வரட்டும், நடந்ததை பத்தி எல்லாம் நம்ம அவங்க கிட்ட எடுத்து சொல்லுவோம். அது இல்ல இருந்தது, அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம், ஆனா போலீஸ் கேஸ் எழுதிட்டா பெரும் பிரச்சனை ஆயிடும். என்னங்க அப்படின்னு ஒண்ணு பண்ணுங்க, ஹோம் மினிஸ்டர் சுந்தர சார்க்கு கால் பண்ணுங்க. இந்த சின்ன விஷயத்துக்கா? சின்ன விஷயம் பெருசாகிறதுக்கு முன்னாடி அதை சால்வ் பண்றது தான் புத்தி. கால் பண்ணுங்க. சார் போன். அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லு. சார் நம்ம சங்கர்ராஜன் சார். ஓ குடு. என்ன ராஜா? அந்த பையனுக்கு உயிருக்கு ஆபத்து ஒண்ணும் இல்லையே? இல்ல, சேஃபா இருக்கு. போலீஸ் கேஸா? டோன்ட் வரி. நீ கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. நான் அப்புறம் கூப்பிடுறேன். தேங்க்யூ. செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இதய நோயாளி. இதயத்திலிருந்து உடம்புடைய எல்லா உறுப்புக்கும் சுத்த ரத்தத்தை கொண்டு போகிற வால்ஸ் எல்லாம் சுருங்கி இருக்கு. பிளட் பம்பிங் பிளாக் ஆகிருக்கு. இனிமே 10% தான் பாக்கி இருக்கு. மீன்ஸ் குழந்தை மரணத்தை நெருங்கிட்டு இருக்கான். இந்த நோய்க்கு கொயட்டேஷன் ஆஃப் அயோட்டான்னு மெடிக்கல் சயின்ஸில் சொல்லுவாங்க. இஸ் திஸ் பை பர்த்? மேபி. 1000 குழந்தைங்களில் ஒரு குழந்தைக்கு வரக்கூடிய வியாதி தான் அது. செஸ்ட் பெயின், நேசல் ப்ளீடிங், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், palpitation, these are the primary symptoms of this disease. பிறப்புல இருந்தே இருக்குன்னா primary symptoms may be my. பிகினிங் ஸ்டேஜில் இந்த நோயை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 10-15 வயசில் இந்த நோயோட அறிகுறிகள் வெளியே தெரிய வரும். ஆனால் அதுக்குள்ளே இந்த நோய் குழந்தைய பலமாக தாக்கிரும். Have any treatment? மெடிசனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற டைம் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா ஒரு சர்ஜரியால தான் குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும். அதுவும் இமிடியேட்டா பண்ணனும். அப்படினா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அப்படியே செய்யுங்க டாக்டர். அந்த குழந்தைக்கு எதுமே ஆகக்கூடாது. இட் இஸ் ஹைலி எக்ஸ்பென்சிவ். நோ இஷ்யூஸ், ப்ளீஸ் டு இட். மிஸ்டர் சங்கர்ராஜா, உங்க நல்ல மனசை ஐ ரியலி அப்ரிஷியேட். அதுவும் உங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லாத ஏதோ ஒரு குழந்தைக்காக இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ். தேங்க் யூ டாக்டர். இந்த கன்சர்ன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. பையன் பேர் என்ன எழுதுறது? சுப்பிரமணியன் எழுதுட்டா? சுப்பிரமணியன் ஒண்ணு வேணாம். பாலசுப்பிரமணியன். முருகன் எப்படி? வயசன் எழுதலாம். ஒரு 10? 12 போட்டுக்கோங்க. 12. கார்டியன் பேரு என் பேர் எழுதியா? பையனுக்கும் எனக்கும் உறவு என்னன்னு எழுதுறது? எதுக்கு அவ்வளவு யோசிக்கிறீங்க? அப்பான்னு எழுதுங்க. பிளட் தேவைப்படுது. ஏபி நெகட்டிவ். என்னோட பிளட் ஏபி நெகட்டிவ் தான் சிஸ்டர். போயிட்டு வா. ஹலோ. அட எஸ்பி விநாயகம், என்ன இங்க? உங்களை பார்க்க தான் வந்தேன். ஹோம் மினிஸ்டர் தனிப்பட்ட முறையில் உங்களை பார்க்க சொன்னார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அதை பிரமாதமாக கையாளுவீங்க. எங்களை மாதிரியான பாவப்பட்ட போலீஸ்காரங்க உங்கள் அளவுக்கு என்ன பண்ணிட முடியும்? அந்த பையன் எங்க? ஆபரேஷன் தியேட்டர்ல இருக்கு. ஓஹோ, ஒரு சின்ன ஆபரேஷன். ஆ, விஷயம் ஊருக்கு தெரியுமா? இல்லை, நான் மேனேஜர் மணிமாறனுக்கு விஷயத்தை சொல்லிட்டேன். இதோ இப்போ வந்துடுவார். இப்படி ஒரு பையன் காணாமல் போயிருக்கான்னு மதுரையில் இருக்கிற எந்த ஸ்டேஷன்லையும் யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. நீங்கள் பயப்படாதீங்க,
சும்மா விசாரிக்கிற மாதிரி மேம்போக்கா பண்ணி வைங்க. இல்ல வேண்டாம், தேவையில்லாம விசாரிச்சு பிரச்சனை பெருசாக்க வேண்டாம். Then what's your plan? நினைவு திரும்பட்டும், அப்புறம் அவனே சொல்லுவான் அவன் யாருன்னு. அதுக்கப்புறம் நான் பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சு அவனை ஒப்படைச்சா. அந்த பையனுக்கு வேண்டப்பட்டவங்க யாருமே இல்லைன்னா நானே பாத்துக்கேன். You decided? Yes. Okay. Then best of luck. அப்புறம் ஏதாவது முக்கியமான விஷயம்னா என்ன கூப்பிடுங்க. Sure. சரியா? Sure. மிச்ச விஷயத்த நான் பாத்துக்கிறேன். Okay. Bye. ஓஹோ, இதுதான் விஷயமா? எனக்கு போன் பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்ன உடனே என்னோட உயிரே போயிடுச்சு. என் நெஞ்சு படபட நடிச்சுக்கிறது இது வரைக்கும் நிக்கவே இல்லை. உங்க மேல ஒரு சின்ன பள்ளி விழுந்த போதுமே உங்க ஹார்ட்ல துடிக்கிறதுக்கு. சரி, நடந்தது நடந்து போச்சு. நம்ம வண்டியில அடிபட்டு ரோட்ல விழுந்த பையனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு, அது நம்மளோட கடமை. பரிசோதனை பண்ணும் போது அவனுக்கு இன்னொரு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சு நம்மளோட செலவுல ஆபரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டோம். அது நாம செஞ்ச புண்ணியம். கடமையும் பண்ணிட்டோம், புண்ணியத்தையும் பண்ணிட்டோம். இனிமே கிளம்பலாம்ல, சீக்கிரம் போய் ரெடி ஆகுங்க. பையனுக்கு அம்மாவை பார்க்கணுமா? ஒருத்தர் மட்டும் வந்து பாருங்க. அம்மாவா? ஆமா, இங்க என்னதான்ப்பா நடந்துகிட்டு இருக்கு? ஆக்சிடென்ட், அம்மா, எனக்கு தெரியாத வேற ஏதாவது ரகசியம் இருக்கா அவங்க ரெண்டு பேருக்கிட்டயும்? மணியனா, அந்த பையனை தேடி இது வரைக்கும் யாரும் வரல. யாராவது வர்ற வரைக்கும் அவனை பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை தானே. ஏதாவது ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டுட்டு கிளம்புறதாப்பா நமக்கு நல்லது. அது மனிதாபிமானமா? ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட டென்ஷன் இருக்கு. கம்பெனி சம்பந்தமா ஏற்படுற டென்ஷன் ஒரு புறம், அந்த வீரப்பனும் அவங்க பசங்களும் ஏற்படுத்துற டென்ஷன் இன்னொரு பக்கம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிறது நான் தான். அதனால அந்த பையன் யாரு, அவனோட பேக்ரவுண்டு என்ன, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? நாம தேவையில்லாம போய் பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. தம்பி, உன் பேர் என்ன? அப்பா, அம்மா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவன் தூங்கட்டும். அதிகமா பேசி பிரயோஜனம் தெரிஞ்சோம். கடைசியா ஒரு வார்த்தை சொன்னவங்கிட்ட, பெரிய வள்ளலோட பரம்பரையில வந்தவர்ல நீங்க, அந்த குணம் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கும். பூமி பொளந்தாலும் ஆகாசம் கீழே விழுந்தாலும் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுல இருந்து மாறவே மாட்டீங்கன்னு தெரியும் எனக்கு. சரி, நீங்க கிளம்புங்க. அப்புறம் அம்மாவுக்கு மீனாட்சிக்கு இதை தெரிய வேண்டாம். நானே சமயம் பார்த்தா உங்களுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன். ஓகே, வரமா. கோவை, அதாவது கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் இரண்டாவது மிகப்பெரிய சிட்டி.
அது சரி, இதுக்கெல்லாம் யாரு அனுமதி கொடுத்தது? ஊரும் பேரும் தெரியாத ஒரு பையனை கொண்டு வந்து இந்த குடும்பத்துல வச்சு வளர்க்கணுமா? எப்படி? நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏயா, இந்த திமிருக்கு நீயும் உடந்தையா? ஐயோ இல்லம்மா, நான் ஆரம்பத்திலே அவர்கிட்ட சொன்னேன். அவன் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்? அவன் இஷ்டத்துக்கு நடந்தா இங்க கேக்கறதுக்கு ஆள் இல்லையா? இங்க பாரு, இவரு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து இது, அதை யாரும் ஒரு அநாத பையன் வந்து அனுபவிக்கிறதா? நானும் அவங்கிட்ட எவ்வளவு நாளா சொல்றேன், ஒரு அழகான புள்ளைய தத்து எடுக்கலான்னு. கேட்க மாட்டேங்கிறானே, கேட்க மாட்டேங்கிறான். எவ்வளவு நாளானாலும் சொந்த ரத்தத்துல ஒரு குழந்தை பிறக்குங்கிற நம்பிக்கையோட இருந்தவன் தான் அவன். அப்படி இருந்தவனுக்கு இப்ப என்ன ஆச்சு? உனக்கு தெரியுமா, உன் அண்ணனோட சமாச்சாரம், உன் அருமை அண்ணன் யாரோ ஒரு அநாத பையனை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரானா? தயாராயிரு, ஆரத்தி தட்டெல்லாம் வச்சுக்கிட்டு வரப்போற மருமகனை வரவேற்கிறதுக்கு. அண்ணாவோட முடிவுல என்ன தப்பு இருக்கு? ஐயோ, எங்க மாரியம்மா! எதுக்கம்மா சாமிய கூப்பிடுறீங்க? விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அவங்கதான் கருணையை காட்டலையம்மா. கடவுளே விரும்பாத போது நம்ம என்ன பண்ண முடியும்? அம்மா, எங்க அண்ணன் யோசிக்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. அவர் எந்த முட்டாள்தனமும் பண்ண மாட்டாரு. அப்புறம் இந்த விஷயத்துல முடிவெடுக்க வேண்டியது நம்ம யாரும் இல்ல, அண்ணி மட்டும்தான். பாருங்க, அண்ணியும் சேர்ந்துதான் முடிவு எடுத்திருக்காங்க. அம்மாடி மீனாட்சி, உனக்கு இருக்கிற நல்ல மனசுக்கு முன்னாடி அந்த கடவுள் கூட தோத்து போயிடுவார். ஐயோ, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. அப்பா எங்க? அப்பா உள்ள இருக்காரு, பூஜையில இருக்காரு. சங்கராஜோட அட்வகேட் சின்னப்பா வந்திருக்காரு. முதல்ல ஆரத்தி, அப்புறம் தான் சின்னப்பா. அப்பா இவர் சுப்பையா? இவர் என்ன தப்பு பண்ணாரு? இவன் கொடிஞ்சாம் பாறையில இருந்து வந்து நம்ம கூட சேர்ந்து 20 வருஷத்துக்கு மேலாச்சு. பார்க்க ஒரு மாதிரியா இருந்தாலும் கொஞ்சம் புத்திசாலித்தனம் உள்ளவன். ஐயா, நான் வேணும்னு எதுவும் செய்யலங்கய்யா. பேக்கை பேங்க்ல வச்சுட்டு மறந்துட்டேன். திரும்பி வந்து பார்க்கும்போது அது அங்கே இல்லை. அந்த பேக்ல வெறும் 100 ரூபாய் தான் அங்கே இருந்தது. ஏதோ 100 ரூபாய் திருட்டு போனதுக்காக இப்படியே பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? 100 ரூபாய் இல்லடா, 100 லட்சம். இந்த திருட்டு முண்டம் போய் தொலைச்சிட்டு வந்திருக்கு. அந்த சேட்டை கொஞ்சம் கொஞ்சமா பிரெயின் வாஷ் பண்ணி 1 கோடி ரூபாய் அதிகமா வேல்யூ போட்டிருக்கிற டாக்குமெண்ட் அந்த பேக்குக்குள்ள இருந்துச்சு. இந்த முண்டம் அதை தொலைச்சிட்டு வந்து நிக்குது. இனிமே அந்த டாக்குமெண்ட் நம்ம கைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியா? மன்னிச்சிருக்க ஐயா, இனிமே இப்படி செய்ய மாட்டேன். நான் உன்னை எப்பவோ மன்னிச்சிட்டேன், ஆனா அந்த ஆண்டவன் உன்னை மன்னிக்கலையே. அதனால இதை நீ செஞ்சுதான். கற்பூரம் எங்கப்பா? அங்க இருக்குப்பா. என்னோட கைத்தடி மாதிரி 24 மணி நேரமா நீ என் கூட உள்ள. என்ன ஒரு சவுண்டு! அது பூஜை தண்டனை கொடுக்க. அப்ப நானும் போட்டுமா? எப்ப வேணா அப்புறமா. சரி. வணக்கம். வணக்கம் வணக்கம். என்ன, சங்கர்ராஜா ஃபேமிலிலாம் நல்லா இருக்காங்க? எல்லாருமே பிரமாதமா இருக்காங்க. நல்லா இருக்க கூடாது, அதுக்காக தானே உன்னை நான் இங்க வரவழைச்சது. இங்க பார், நல்லா சொல்றத கேட்டுக்க. அந்த சங்கர்ராஜாவுக்கும் எனக்கும் இப்ப நடக்கிற கோர்ட் கேஸ்ல தீர்ப்பு எனக்கு சாதகமா வரணும். அது மட்டுமல்ல, மன்னாடியார் எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு போர்டு இருக்கு பாரு, அதை தூக்கி எரிஞ்சிட்டு முதலியார் எக்ஸ்போர்ட் கம்பெனி அப்படிங்கிற போர்டை அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். புரியுதா சின்னப்பா? இந்த விஷயத்துல உன்னால என்ன செய்ய முடியும் சொல்லு. அது வந்து ரூலு, சட்டம் அவருக்கு சாதகமா இருக்கு. ஏய், இந்த முண்டத்தை ஏன்டா இங்க கூட்டிட்டு வந்த? இந்த ஆளுகிட்ட ஏதாவது சொன்னியா இல்லையா? உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே கூட்டிட்டு வந்தேன். இல்ல, நான் என்ன பண்ணோன்னு நீங்க சொல்லவே இல்லை. சொல்றேன், கோர்ட்ல
என் வக்கீல் கிட்ட வாதாடி நீ தோக்கணும், புரியுதா? ஓ, அப்படி தோக்கறதுக்கு உனக்கு என்னுடைய பரிசு 50 லட்சம். சேலத்துல ஒரு ஃப்ளாட் வாங்கணும். ஆனா இந்த விஷயம் மணிமாரம் பையன் பிரசாந்த்க்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் ஐயோ என்ன ஃப்ளாட் ஆக்கிடுவானே. ஐயோ, May I come in, ma'am? Yes. What do you want? Madam, na konja modern designs ready pannirukken and Mumbai company kaga. Show me. Shit, what's this? ரொம்பவே ஓல்ட் டிசைன்ஸா இருக்கு. மேடம், கடந்த 2 மாசமா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ண டிசைன்ஸ். இவ்வளவு நல்ல டிசைன்ஸ் எந்த கம்பெனியும் எஸ்டாப்லிஷ் பண்ணதே இல்ல. அப்படினு யார் சொன்னா? உங்க வர்க் நல்லா இருக்குனு நீங்க மட்டும் சர்டிபிகேட் கொடுத்தா போதுமா? சி மிஸ்டர் பிரசாந்த், பல மாசம் உழைச்சாலும் நல்ல ப்ராடக்ட்ஸ் வரும்னு அவசியம் இருக்கா? இங்க கிரியேட்டிவிட்டி இருக்கிறவனுக்கு அட்ராக்டிவிட்டி டிசைன் பண்றதுக்கு மாசம் தேவையில்ல, சில மணி நேரமே போதும். சாரி மேடம், நான் மறுபடியும் மாடிஃபை பண்ணிட்டு வரேன். நோ, நீங்க கஷ்டப்பட வேண்டாம். உங்களை விட தரம் இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த ஊர்ல இருக்காங்க. கழுத்துல டெக்ஸ்டைல் டிசைனர் பேஜும் போட்டு மாசமான சம்பளம் வாங்கி இங்க சொகுசா உட்கார்ந்து இந்த சீட்ல உட்கார்ந்தா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, என்னோட ஐடென்டிட்டி எல்லாம் கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் என் சுயரூபத்தை பாத்துருவேன். எக்ஸலன்ட், சூப்பர் ஸ்டாரும் இளைய தளபதியும் தோத்து போயிருவாங்க. ஆனா நல்ல ஆக்டர் நீதான். வாவ், என்ன ஒரு அற்புதமான நடிப்பு! சத்தியமா சொல்லணும்னா நடுவுல நானே கொஞ்சம் பயந்துட்டேன். உண்மையிலேயே நீ ஒரிஜினலா மாறிட்டியோனு. சீக்கிரம் கிளம்பு, இங்க நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது யாராவது பார்த்தா அண்ணன் காதுக்கு போயிரும், கதை கந்தலாயிரும். அப்புறம் இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, காதலர் தினம்னு சொல்லுவாங்க. எனக்கு அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு. இன்னைக்கு அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருந்து பையனை கூட்டிட்டு வராரு. அவங்க வரதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போகணும். சாரி, அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக அங்கிள் எப்பயோ போயிட்டாரு. ஆக்சுவலி நான் நீ வரதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு கம்பெனியோட ஃபுல் சார்ஜ் உனக்கு மட்டும்தான். See you. வேலு, வேலு, யோசிச்சிருக்கணும். Thank you.
பேர் என்ன? வேலு. உள்ளவா உள்ளவா. பாக்யலட்சுமி அம்மா, நம்ம அம்மா. ஒண்ணு பாக்காத, இதெல்லாம் உனக்காகத்தா. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கல, குளிச்சிட்டு சாப்பிடலாம் வா. நல்ல வேலை செஞ்ச, ஓ சந்தோஷத்தை தவிர எனக்கு வேற என்னடா வேணும்? இங்க பாரு, இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மாடி, நம்ம வயித்துல பிறந்தாதான் குழந்தைங்கிறது இல்ல, மத்ததை மனசார ஏத்துக்கிட்டாலே போதும். நாடோ வீடோ பாஷையோ நிறமோ ஒண்ணு அதுக்கு தடை இல்ல. இன்னைக்கு தை மாசம் பூரம், தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கங்க, இனிமே இந்த நாள் தான் இவனோட பிறந்த நாள். இதெல்லாம் மாரியம்மாவோட அனுகிரகம் வா. ஆனா இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? இப்பதான் நெஞ்சுக்குள்ள இருந்து ஒரு பெரிய பாரம் விலகின மாதிரி இருக்கு. என்னது மீனு, இது கனவா நினைவா? எல்லாமே அம்மா தான் பண்ணாங்க, சாந்தி அக்காவ ஒரு வேலை கூட பண்ண விடல. வா வா, உட்கார் உட்கார். இங்க பாத்தியா, பாட்டிமா உனக்காக என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்னு பாரு. உனக்கு இஷ்டமானத நீ சாப்பிடு. பூரி இருக்கு, இட்லி இருக்கு, சாப்பிடு, நல்லா சாப்பிடு. மாறா, நம்ம வேலு பையன் ஒரு பெரிய ஆபரேஷன் முடிஞ்சு வந்திருக்கான். அவனோட ஆரோக்கியத்துக்காகவும் ஆயுசுக்காகவும் நம்ம மாரியம்மன் கோயில்ல ஒரு பெரிய வெள்ளி விழா நடத்தணும். சீக்கிரம் அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் செய்யணும். எந்த குறையும் இருக்க கூடாது. சரி, கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சிடலாமா? நீ வேலு, இங்க பாரு சாப்பிடு. இதெல்லாம் பாட்டி உனக்காக செஞ்சது. இந்தா இத சாப்பிடு. இந்தா இத சாப்பிடு. எனக்கு சாப்பாட கொஞ்சம் மீன் குழம்பு இருந்தா போதும். சோறு மீன் குழம்புமா? என்னடா என்ன இங்க கலாட்டா? அம்மா, நீங்க எங்களுக்கு கடவுள் மாதிரி. பெரியோர் கொடுத்த இந்த வாழ்க்கை, இந்த குடும்பத்துக்காக எங்க உயிரையே கொடுப்போம். வர வெள்ளிக்கிழமை நம்ம கோவில் திருவிழா வருது, மறந்துடாத, நேரத்துல வந்துடணும். திருவிழாவா? கரகாட்டம் இருக்கா? இருக்கு. சாப்பாடு இருக்கா? எல்லாம் இருக்கு. அப்ப நாங்களும் இருப்போம். மாரியம்மனை துதித்தால் அருள் கிடைக்கும், மாறாத துன்பங்களை நீக்கிடுவாள் முத்துமாரி. மாரியம்மன் கோயில் மேளம் மாநாட்டம் மயிலாட்டம், மாநாட்டின் அழகை பார்த்தால் ஆட தோன்றிடுமே. மாரியம்மன் கோயில் மேளம் மாநாட்டம் மயிலாட்டம், மாநாட்டின் அழகை பார்த்தால் ஆட தோன்றிடுமே. இசையை கேட்டு யாவரும் ஆடிடுவோம், பாண்டி மேளத்தில் இன்பம் பொங்கிடுமே. இசையை கேட்டு யாவரும் ஆடிடுவோம், பாண்டி மேளத்தில் இன்பம்
கேட்டு யாவரும் ஆடிடுவோம். பாண்டி மேளத்தில் இன்பம் பொங்கிடுமே, இசையை கேட்டு யாவரும் ஆடிடுவோம். பாண்டி மேளத்தில் இன்பம் பொங்கிடுமே. கும்மி அடித்து கும்மாளம் போட்டு பாட்டு பாடிடு பூங்குயிலே, கும்மி அடித்து கும்மாளம் போட்டு பாட்டு பாடிடு பூங்குயிலே. அம்மனின் அருளால் துயரம் போயிடும், மனதில் ஆனந்தம் நிறைந்திடுமே. விழியில் மலர்ந்திடும் மலர்களே பார்க்கையில் மதுரை அம்மனி, எங்களுக்கு இசையை கேட்டு யாவரும் ஆடிடுவோம். பாண்டி மேளத்தில் இன்பம் பொங்கிடுமே, இசையை கேட்டு யாவரும் ஆடிடுவோம். உல்லாசம் காண வேண்டுகிறோம், எல்லோரும் ஒன்றால் உலகம் எங்கும் உல்லாசம் காண வேண்டுகிறோம். ஏழைகள் உள்ளம் அம்மனின் கோயில் என்பது என்றும் உண்மை, தர்மம் நிறைந்திடும் மனிதன் என்றுமே கடவுள் வடிவத்தான் அழியா. இசையை கேட்டு யாவரும் ஆடிடுவோம். பாண்டி மேளத்தில் இன்பம் பொங்கிடுமே, இசையை கேட்டு யாவரும் ஆடிடுவோம். பாண்டி மேளத்தில் இன்பம் பொங்கிடுமே, இசையை கேட்டு யாவரும் ஆடிடுவோம். பாண்டி மேளத்தில் இன்பம் பொங்கிடுமே.
வேண்டாம் வேண்டாம்னு போட்டமேனு விட்டுட்டு இருந்தேன். நீயே தான் வம்பு கிழித்திருக்க. ஞாபகம் வச்சுக்கோ, இது வெறும் ட்ரைலர் தான். மொத்த படத்தை நீ பார்த்தா செத்து போயிடுவ. மறந்துடாத. டேய், கதவு துறட சொறி நாயே. எங்கடா உன் பையன், கூப்பிடுறா. அவன் இங்க இல்லங்க, ஃபேக்டரிக்கு போயிருக்கான். ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு, அவனை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. டேய் வாய மூடுறா. உன் அக்கவுண்ட் இன்னும் முடியலடா. உன் கணக்குக்கு வட்டி போட்டு, வட்டிக்கு வட்டி போட்டு, அத்தனையும் ஒரு பொட்டியில போட்டு இங்க வச்சிருக்கண்டா. உங்களுக்கெல்லாம் தெரியுமா, இவனோட முதலாளி சங்கர்ராஜ மன்னாடியார், அவருடைய அப்பா சந்திரசேகர மன்னாடியார், அவரு மில்லுல ஒரு சாதாரண கூலியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் குடும்பத்துக்கு பல கோடி சொத்துக்கள், பல ஃபேக்டரிகள். இத்தனையே எப்படி வந்துச்சு? இத்தனைக்கு யார் காரணம்? நான் தான் காரணம், நான் தான். ஆனா நான் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். பாலக்காடு மன்னார்காட்டில் டாக்ஸி ஓட்டிட்டு இருந்த சாதாரண டாக்ஸி டிரைவரான இவனை கொண்டு வந்து மன்னாடியார் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டேன். இவன் என்னைக்கு வேலையில சேர்ந்தானோ அன்னையில இருந்து இல்லாததையும் பொல்லாததையும் என்னை பத்தி சொல்லி ஏன் மேல அபாண்டமா பழி போட்டு திட்டம் போட்டு அந்த ஃபேக்டரியில இருந்து என்ன வெளியமைச்ச துரோகி இவன். வீரப்பா, வாய்க்கு வந்தபடிலாம் உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத சொல்லிட்டேன். நல்லவ மாதிரி நடிக்கிறத முதல்ல இங்க நிறுத்திட்டு கிளம்பு. கூடவே இருந்து துரோகம் பண்ணதுனாலதான் அவர் உன்னை வெளியே துரத்துனாரு. டேய் ஊர்ற வாய, சுட்டு பொசுக்கிடுவேன். ஆமா, எனக்கு எதிரா எவன் வந்தாலும் அவனை உயிரோட அழிச்சிட்டு தான் நான் மறுவேலை பாப்பேன். அதான்டா இந்த வீரப்ப ஸ்டைல். கம்பெனியை விட்டு வெளியில வரும்போதே ரெண்டு சபதம் போட்டுட்டு தான்டா வெளியில வந்தேன். ஒன்னு உன்னை கொல்றது, ரெண்டு மன்னாடியார் கூட நேருக்கு நேர் மோதி பாக்குறது. ஆனா உன்னையே இவ்வளவு நாள் உயிரோட விட்டு வச்சிருக்கேன்னு தெரியுமா? நான் வெளியில வந்ததுக்கு பின்னாடி இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா மாறி இருக்கிறனா அதுக்கு காரணம். டேய், நீ என்ன பத்தி போட்ட தப்பு கணக்கு தான்டா காரணம். ஆனா என்னைக்கு உன் பையன் என் மகன் சின்னதுரை மேல கை வச்சானோ அன்னைக்கே அந்த கேடு முடிஞ்சு போச்சுடா, முடிஞ்சு போச்சு. என் பையன் மேல அவன் ஏன் கை வச்சானு உங்க யாருக்காவது தெரியுமா? திருவிழாவில் சங்கர்ராஜ் மன்னாடியாரோட தங்கச்சிய என் பையன் தொட்டுட்டானோ? தொட்டா யாருக்கு கோபம் வரணும்? அந்த பொண்ணோட அண்ணன் சங்கர்ராஜ் மன்னாடியாருக்கு தானே கோபம் வரணும். இவன் பையனுக்கு ஏன் கோபம் பொத்துக்கிட்டு வருது? அங்கதான் இருக்கு விஷயமே. இவன் பையனுக்கும் சங்கர்ராஜ் மன்னாடியாரோட தங்கச்சிக்கும் லவ்வா லவ், காதல் காதல். வீரப்பா, டேய் உன் பையன் உன்னை விட புத்திசாலிடா. சங்கர்ராஜ் மன்னாடியாரோட தங்கச்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோடிக்கணக்கான சொத்துக்களை தான் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறான். அந்த திட்டம் பலிக்காதுடா. அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி ஏன் கைக்கு வந்துடும்? ஏய் சங்கர்ராஜ் மன்னாடியார் உன்னை விட புத்திசாலிடா. சமயம் பார்த்து உன்னையும் உன் பையனையும் காலில் மிதி மிதின்னு மிதிச்சு காலில் ஏற்றி ரோட்ல கொண்டு வந்து போடுவாண்டா. அந்த சந்தர்ப்பத்துக்காக தான் காத்திருக்க. உனக்காக ஒரு கூட கற்பூரம் ரெடி பண்ணி வச்சிருக்கண்டா. அதுல உன்னையும் உன் பையனையும் போட்டு உயிரோட உங்க ரெண்டு பேரையும் எரிச்சு அந்த சாம்பல ரெண்டு கையிலையும் அள்ளி ஆண்டவன் முன்னாடி தூவ போறண்டா. ஜாக்கிரத, வாங்கடா போலாம். புரிஞ்சதா? ஜாக்கிரதை. என் மகனும் மீனாட்சியும் பாவி. இந்த விஷயம் ராஜாக்கு தெரிஞ்சதுன்னா? நான் இப்பதான் ஆபீஸுக்கு வந்திருக்கேன். இன்னும் பத்து நிமிஷத்துல நானே கூப்பிடுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். போன காரியம் என்னாச்சு? எல்லாமே ஓகே சார். குட். இந்த சின்னப்பா இருக்கிற வரைக்கும் ராஜா சார் டென்ஷன் ஆகவே கூடாது. கேஸ் நம்ம சும்மா கும்முன்னு ஜெயிச்சிருவோம். நீங்க தான் என்னோட ஒரே நம்பிக்கை. அப்புறம் நம்ம ப்ராப்பர்ட்டியோடைய முன் பிரமாணத்தோடைய ஒரிஜினல் எனக்கு வேணும். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன டவுட்டு, அதை கொஞ்சம் மேட்ச் பண்ணி பார்க்கறதுக்கு தான். மணியன்கிட்ட பேசிக்கோங்க. ஓ, இப்போ நீங்க கிளம்பு. சரி சரி. அப்புறம் அதுவும் மணியன்கிட்ட கேளுங்க, கொடுப்பாரு. சரி சரி, புரிஞ்சுக்கிட்டீங்க. புரியுது. ஆ,
பிரசாந்த், ப்ளீஸ் கம். இந்த சேர்ல யார் உட்காந்துட்டு இருந்தா? இது கேட்ட இந்த சேர்ல யார் உட்காந்துட்டு இருந்தான்னு கேட்டேன். அது எங்க அப்பா உட்காந்த சேர், அதுல வேற யாரும் உட்கார கூடாது. அப்புறம் எதுக்கு இந்த சேர் இங்க இருக்கு? என்னையே மடக்குறியா வேலு? அந்த சேர் இங்க இருக்கும்போது என் அப்பா கூட இருக்கிற மாதிரி இருக்கு, அதனால எல்லா விஷயத்தையும் என்னால ஈஸியா செய்ய முடியுது. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ வா பிரசாந்த், உக்கார். தேங்க் யூ சார். ஓ, இவரு இங்க தான் இருக்கா? அவருக்கு நம்ம ஆபீஸ பாக்கணும்னா என்ன பிடிச்சிருக்கா? எனிவே கங்க்ராட்ஸ். நேத்து நீ பண்ண ஃபைட்டுக்கு, நீ நல்ல ஒரு சினிமா ரசிகன்னு நினைக்கிற. சினிமால ஹீரோ ஃபைட் பண்ற மாதிரி உன்னோட ஃபைட் இருந்தது. சரி, அதை விட, உன்னை எதுக்கு வர சொன்னா, உன் புது டிசைன்ஸை பார்த்தேன், வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அட்ராக்டிவ். தேங்க் யூ சார். அப்ரூவ் பண்ணிருக்கேன், மீனாட்சி கிட்ட இருக்கு. ஓகே, அப்புறம் என்னாச்சு? புது சூப்பர்வைசர்ஸ் அப்பாயின்ட்மென்ட் பண்ற ப்ரொசீஜர்ஸ் எல்லாம். 200 பேர் அப்ளிகேஷன் பண்ணதுல வந்து 10 பேரை செலக்ட் பண்ணிருக்கோம். எல்லாம் நம்ம ஸ்டேட்டஸ் சேர்ந்தவங்க தான். இதோ நீங்க பாருங்க சார். நீயே டீடைலா எக்ஸாமின் பண்ணிட்டல, தட்ஸ் எனஃப். இன்டர்வியூக்கு வர சொல்லு. என்ன கூப்பிடலாம் சார்? டேட் நான் சொல்றேன். எஸ் சார், ஒன் செகண்ட் ப்ளீஸ். ஆ சொல்ல இருந்ததி. ஓ ஓகே. ஆ சரி சரி, வேண்டாம், நான் இப்போ அவனை அங்கே அனுப்புகிறேன். பிரசாந்த், நீ ஒரு ஹெல்ப் பண்ணும். வேலு காலையில் சாப்பிட வேண்டிய மருந்து ஒன்று சாப்பிடலாம், அதனால நீ இவனை வீட்டில் விட்டு. ஓகே சார், போயிட்டு வா. மீன் கூட போய்க்கிறேன். அது சரி, வந்த உடனே மீனாட்சி பின்னாடி போகிறான். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அவங்கள தனியாக அனுப்ப வேண்டாம், நீயும் கூட போ. ஓகே சார். ஆ இது வந்து ப்ரீவியஸ் டாக்குமெண்ட். இதுல கிளியரா காமிக்குது, இது வந்து மன்னாடியார் அண்ட் முதலியாரோட ஜாயின் ப்ராப்பர்ட்டின்னு. அது சரி. முதலியார, இந்த டாக்குமெண்ட் படி பார்த்தா வெறும் 10 சென்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, அதையும் இஷ்டதானமா தான் கொடுத்துருக்காங்க. எப்ப வேணும்னாலும் மார்க்கெட் வேல்யூ படி பணத்தை கொடுத்துட்டு திருப்பி வாங்கலாம்னு இந்த டாக்குமெண்ட்ல இருக்கு. அதை விடுங்க. ஏன் சார், இந்த டாக்குமெண்ட்லயே ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி எனக்கு பேவரா ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தானே பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்து உங்களை இங்க கூட்டு வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க? இந்த ஆளால எந்த பிரயோஜனமும் இல்ல, நாம வேற ஏதாவது யோசிக்கலாம். ஐயா, ஏய் சுமர்ரா, முதலியார முதல்ல இந்த கருக்கு உரங்க எங்கன்னு துரத்தி விடுங்க. அபசகுனத்துக்கு கையும் காலம் முளைச்ச மாதிரி இருக்கட்டு சார். திருஷ்டி பரிகாரத்துக்கு இப்படி ஒண்ணு இருக்கிறதா நல்லது. சரி சரி, இந்த முன்பிரமாணத்தை பத்தின விஷயத்த நான் கோர்ட்ல சொல்லுவேன். அப்ப அதை ஹாஜர்படுத்த நீ கோர்ட்ல சொல்லணும். அப்ப அது தொலைஞ்சு போச்சுன்னு நான் கோர்ட்ல சொல்லுவேன். அப்ப நீங்க பட்டா எங்கன்னு கேட்கணும். அது இதுதான் நினைக்கிறேன்னு நான் கோர்ட்ல சொல்லுவேன். இந்த நினைக்கிறேன்னு சொல்றோமே அதுவே அவுட்டு. அப்ப அந்த பாயிண்ட்டை நீ பலமா பிடிக்கணும், நான் அங்க சப்பையா நிப்பேன். எப்படி? சரி சரி, நான் பாத்துக்கறேன். முதலியார, இந்த கேஸ் விஷயமா நீங்க எந்த டென்ஷனும் ஆகாதீங்க, நிம்மதியா படுத்து தூங்குங்க. அதெல்லாம் சரி, தீர்ப்பு எனக்கு சாதகமா வரல, உங்களுக்கு இங்க நடக்கிற ட்ரீட்மெண்ட் வேற. அக்னி காவடி, அக்னி காவடி. வேலு, ஆ வேலு, ம் வா, இந்த சைக்கிள் உனக்கு தான். ஆ பிடிச்சிருக்கா? நம்ம வேலுக்கு சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கமா. இங்க எல்லாருக்கும் என்னாச்சு? முகத்தை பூசணிக்க மாதிரி வச்சிருக்கீங்க, என்னாச்சுமா? என்ன நடந்துச்சு, வாய தொடர்ந்து சொல்லு. மீனு, மீனாட்சி, இங்க வா. வீட்டுல எல்லாருக்கும் என்னாச்சு? இவ்வளவு முகத்தை இவ்வளவு பெருசா தூக்கி வச்சிட்டு இருக்கா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் எந்த தப்பும் பண்ண மாதிரி எனக்கு தோணல. வாய திறந்து சொல்ல. நான் சொல்றேன். ஆ நீ சொல்லு. என்னன்னா, மீனாண்டிக்கெல்லாம் ஒருத்தர் ஐ லவ் யூ சொன்னாரு. ஓஹோ, கதை அப்படி போகுதோ. சரி, ஆள் யாரு? அவர் யாருன்னு சொல்ல மாட்டேன், ஆனா ஒரு க்ளூ தரேன். என்ன க்ளூ? காலையிலனா ஆபீஸ்ல இருப்பாரு, நைட் ஆனா
அவரோட வீட்டுல இருப்பாரு. வீட்டுல இருப்பாரு ஆனா இருக்க மாட்டாரு. ஏண்டா நீ என்ன குழப்புற? விஷயத்த சொல்லு. யார் அது? புரியலையா? பிரசாந்த் அங்கிள். நம்மளோட பிரசாந்த் அங்கிள் தான். மீனாட்சிக்கு வேற யார் அவ்வளவு பொருத்தமா இருக்க முடியும்? எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்னைக்கோ என் மனசுல அவனை உன்னோட சேர்த்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம இதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு பெரிய கன்ஃபியூஷன்ல இருந்த. ஆனா நீயாவது உன் மனசுல இருக்கிறத என்கிட்ட சொல்லியிருக்கலாம். சந்தோஷம் தானே? ஏ பெண்ணே, உந்தன் உதட்டில் தேனை குடித்தீட வண்டாய் வரவா? ஏ பையா, வேண்டா வேண்டா, யாரும் பார்த்தால்தான் வெக்கமா? காட்டு தேனி போல் வந்த பெண்ணே, தேனை கொடுத்து தான் இங்கு சென்றாய். காட்டு தேனி போல் வந்த பெண்ணே, தேனை கொடுத்து தான் இங்கு சென்றாய். உந்தன் முதட்டில் தேனை பருகவே நான் வரவா? ஹே பையா, வேண்டா வேண்டா, யாரு பார்த்தாலும் வெக்கமா? உன்னை நானும் கட்டி பிடிக்கவா? இரவும் பகலும் ஜோடி சேர நீயும் இங்குவா? காது புள்ளி காது சொல்ல நீயும் இங்குவா? காட்டிடாத பாஷை எல்லாம் எனக்கு சொல்லிட்டா? பனி நிலவாக மாறினான் உந்தன் மடியில் சாய்ந்துதான் கதைகள் எல்லாம் சொல்லி தரவா? ஏன் மாறாப்பு உள்ளதா உன்னதா மறைச்சிட்டேன் உலகமெல்லாம்?
உள்ளம் சுற்றி வருவோம். ஏ பெண்ணே, உந்தன் உதட்டில் தேனை பருகவே நான் வரவா. Come on, my baby, give me your body. I am your darling. ராத்திரியில் போனப்புதான் உசுருக்குள்ள ஊசி வச்சு குத்தி விட்டியே. பெண்மேனிதான் என்றுமே சொர்க்கத்தின் உச்சியே, அந்த சுகம் எனக்கு தருவாயோ. அடி பெண்ணே, உந்தன் உதட்டில் தேனை பருகவே நான் வரவா. ஐயா வேண்டாம் வேண்டாம், யாரும் பார்த்தாலும் காட்டு தேனி போல் வந்த பெண்ணை தேனை கொடுத்து தான் எங்கு சென்றாய். வந்த அங்கமெல்லாம் துளக்கி இங்கு வா. அடி பெண்ணே, உந்தன் உதட்டில் தேனை பருகவே நான் வரவா. நீங்க எனக்கு துரோகம் பண்றீங்களோன்னு ரொம்ப நாளாவே சந்தேகம் இருக்கு. அப்போல இருந்து நான் உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதனாலதான் நாளைக்கு நடக்கிற ஃபைனல் ஆர்குமெண்ட்க்கு சுப்ரீம் கோர்ட் சீனியர் அட்வொகேட் அனந்தமூர்த்தியை நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். நேர்மையா இருக்கிறதுனால நீ எந்த வேலையும் செய்யாம உட்கார்ந்து சேர தேய்ச்சிக்கிட்டு இருந்த. மன்னிக்க மட்டுமே தெரிஞ்ச என் அப்பாவை நினைச்சு நான் இப்ப உன்னை சும்மா விடுறேன். ஆனா உன்ன தெரிஞ்சுக்க, என்ன தோக்கடிக்கிறதுக்காக நீயும் முதலியாரும் இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் அது நடக்காது. புரிஞ்சுக்க, இனிய கண்ணு முன்னாடியே வந்துடாத, போய் தொலை. அனந்தமூர்த்தி அப்படியே கிழிப்பாரு. ஏய் நீ வேணா பாரு, இந்த ஃபேக்டரியில நான் அப்படியே சும்மா கும்முன நடந்து வருவேன், முதலியாரோடைய லீகல் அட்வைசரா. போச்சுடா, எல்லாமே போச்சுடா. கேஸும் போச்சு, கேஸுக்காக இது வரைக்கும் செலவு பண்ண பணமும் போச்சுடா. ஏய் மன்னாடியார் கம்பெனிங்கிறது என்னோட 15 வருஷத்துக்கு கனவுடாடே கனவுடா. அந்த கனவுல மண்ணள்ளி போட்டியடா சின்னப்பா, மண்ணள்ளி போட்டுட்டியாடாடே. அவன் டெல்லியில இருந்து அந்த அனந்தமூர்த்திய கொண்டு வருவான்? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா? கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எதிர்பார்க்கவே இல்லையா? ஆண்டவா முருகா, பழனி ஆண்டவா, இது பார், ஆண்டவ முருக உன்னை மன்னிக்கிறானோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த வீரப்ப முதலி உன்னை மன்னிக்கவே மாட்டான். எங்கடா வேலு ஏத்ராவன் வாயில? மன்னாடியார் கம்பெனிக்கு முதலாளியா இருந்து அந்த சொத்து அதிக நாள் அவனை அனுபவிக்க விடவே மாட்டேன். அவனையும் சாம்ராஜ்யத்தையும் தரமட்டமாக்காம விடவே மாட்டேன்டா. நான் என்ன பண்ணணும்? என் கூட வா. ஆஹா, வாங்க வாங்க வாங்க, சர்ப்ரைஸ் விசிட்டா இருக்கேன். உள்ள வாங்க.
இன்னைக்கு சண்டே இல்ல, காலையிலே பைக் எடுத்துட்டு கிளம்பிட்டான், ரேஸ் ஓட்ட போறான்ல. மாறா, நாங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். மணியனா ரொம்ப யோசிக்காதீங்க, நம்ம மீனு பிரசாந்த் பத்தி பேசதான் வந்தோம். இல்ல அது வந்து நீ ஒண்ணு சொல்லாத, நாங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். நம்ம கம்பெனிக்கு எதிராக வீரப்பன் நடத்தின போராட்டம் இப்ப கொடுத்த தீர்ப்போட முடிச்சு போச்சுல. ஆதாயம் ஒன்னும் இல்லைனாலும் நமக்கு பெரிய தலைவலி கொடுக்கறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அது அப்படிதான் வரும், அது நியாயமா சம்பாதிச்சது யாரும் அதுல கை வைக்க முடியாது, எல்லாம் இவனோட அதிர்ஷ்டம்தான். என் வேலு பையன் வந்த நேரம் எல்லாருக்கும் சந்தோஷம்தான். இவனை நம்ம ஸ்கூல்ல சேர்க்க வேண்டாமா? அகாடமிக்கே முடிய போதில்ல, அடுத்த வருஷம் ஆகட்டும், அது வரைக்கும் வீட்லயே படிக்க வைக்கலாம். எதிர்காலத்துக்காக அது வரைக்கும் இவனை யாரும் விசாரிச்சுட்டு வரலாம். மலரே, அண்ணன் கூட விளையாடிட்டு இருமா, நான் இப்ப வரேன். வேணுமா? நல்லா இருக்கும், வாங்கிக்கோ. வாமா வந்து சாப்பிடு. என் ஜெல்லம் சீக்கிரம் அவுட்டுண்டா, டேய் சீக்கிரம் ஆகட்டும். ஐயோ அம்மா, என்னடா யாரோ நம்மள பாத்துட்டாங்கடா. என்ன இது? ரெண்டு பேர் கொண்டு வந்து வச்சாங்க. நீ எப்படி பார்த்த? அது நான் யூரின் போகிறதுக்காக பாத்ரூமுக்கு வந்தேன், அப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சு, அப்போ பார்த்தேன். நல்ல வேலை செஞ்சு. யார் அண்ணி? ஆ சரி சரி, எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே சார். என்னாச்சு திடீர்னு? கோவிலுக்கு போயிருந்தேன், வேலுக்கு ஒரே பிடிவாதம், மீனாட்சிக்கு பிரசாதம் கொடுக்கணும்னு. அப்பா மீனாட்சி இன்டர்வியூல இருக்காப்பா. நான் இப்ப வந்துறேன்.
மாதவன். எஸ். மாதவன் ஃப்ரம் அறந்தாங்க. ஆமா சார். இந்த டெக்ஸ்டைல் ஃபீல்ட்ல உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நோ சார், ஸ்டில் ஐ அம் ட்ரைங். ஓகே. ஆண்டி. அர்ஜுன். அர்ஜுனா? உங்களுக்கு அவனை தெரியுமா? தெரியும் சார். அவன் அர்ஜுன், எங்க சந்திரன் பையன். Very nice. Where is he? Oh no. He's sinking, Tars. He's sinking. Oh my God. Yes. He's sinking. Hi. Very nice. Sandeepan, give it to me. Give it to me. He's just not mine. Oh, Sandeepan. எந்த சாவுகிரக் இப்ப கூப்பிடுறது சந்தல இந்த லாரன்ஸ் முதல்ல எதா இருக்கும். இங்க வாடா, இங்க வாடா, கொஞ்சம் சீக்கிரம் வாடா, வாடன்னு சொல்றல. குத்துடா. என்ன குத்த சொல்லடா, அந்த பிச்சாண்டி போனுக்கு கால் பண்ண. சரி சரி சரி. கிடைச்ச அவசரம் அவன் நல்லாதான் முதல்ல எடுக்கிறான். ஹலோ. எஸ்அப்பா. சார் சார், அவன் ஒன்றும் பண்ணாதீங்க. அவனோட அம்மாவான நானே அவன்கிட்ட பொறுத்துட்டேன். இனி அவனை சும்மா விட்டுருங்க. யாரையாது? இவனோட அம்மா சார், முனியம்மா. இங்க பாருங்க சார், எங்க அம்மா பேரு சி முனியம்மா. பிரதர், இதை கொஞ்சம் பிடிங்க. அங்கதான் அப்படியே வச்சிருங்க. இங்க பாருங்க, இது யாருக்கும் தெரியாம சார் கிட்ட கொடுத்துருங்க. சரி. நீங்க வந்துட்டீங்களா சார்? அவன் எவ்வளவு தப்பு பண்ணாலும் என் பையனா போயிட்டானு, அவனை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. நீ அமைதியாரு. சந்திரன் வந்துட்டாரு. நீ திருந்தவே மாட்டியாடா. தெரியாம தண்ணியில தண்ணியில. இனி தேவையில்ல, இங்க கொடுங்க. அப்படிலாம் சாப்பிட வேணா. வணக்கம் சார். சந்திரனா, வாங்க உட்காருங்க. மறுபடியும் தொந்தரவுக்கு மன்னிக்கணும். இந்த முட்டா பையன் மறுபடியும் என்ன பண்ணிருக்கான் சார்? இது ஒரு சீரியஸான விஷயம். வெளிநாட்டுக்காரங்கள அவமரியாதையா நடத்தின விஷயம் மட்டும் இல்ல, தண்ணியில முக்கிய அவங்கள சாகடிக்கவும் பாத்திருக்கான் சார். உண்மையிலேயே அவன் ரொம்ப பாவம் சார். இந்த ஒரு தடவை தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க. சந்திரனே, இந்த மாதிரி பட்டவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க சார். மறுபடியும் அவன் அதை பண்ணான்னா அவனை தூக்கி உள்ள போடுங்க, நான் வரமாட்டேன். சந்திரனே சொன்னா நான் செய்யாம இருப்பேனா? கான்ஸ்டபிள் சார், அவனை விடு. சரிங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆ சார், இருந்தாலும் அவனை நல்லா மிரட்டி அனுப்புங்க. ஆ நான் வரேன் சார். சரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். அப்ப நான் கிளம்பட்டுமா? கொஞ்சம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க.
இனி எக்ஸ்கியூஸே இல்ல, நான் ஆக்சன் எடுப்பேன். சார், சந்திரன் வீட்டுக்கு வந்து எந்த மேனேஜர் இந்த மாதிரி பேசினது இல்ல. அவர் தலையில என்ன ரெண்டு கொம்பா இருக்கு? இங்க யாரு? சந்திரன் அண்ணா, சூரியன் அண்ணா, எங்களுக்கு எல்லாரும் ஒண்ணுதான். லோனை வாங்கிட்டு குடுக்காம ஏமாத்த நினைச்சா எல்லாரையும் இப்படிதான் பேசுவோம். வந்துட்டாரு. ஓ, வந்துட்டாரா? என்ன சார் அது? சார், நான் பேங்க்கு வரேன் சார். சும்மா எல்லாம் வந்துட போறேன். இங்கேரு, 24 மணி நேரம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ கடனை தீக்கலனா இந்த செவுத்துல நான் ஜப்தி நோட்டீஸும் ஒட்டுவேன். என்ன, நீங்க ஒட்டிடுவீங்களா? பாபு, நீ வாய் மூடுற. லோன் வாங்கிட்டு திருப்பு கட்டலனா பேங்க் நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. அதுக்காக மேனேஜர் கிட்ட முறைச்சுக்க முடியுமா? சார், நீங்க போங்க, நான் உடனே கட்டிடுறேன். அப்படி இல்லனா நீங்க என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்க. வாயா, போலாம். கோவிந்தனை பார்க்கறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, பார்க்கவே முடியறதில்லை. இருந்தாலும் என் வீட்டுக்கு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தோசை கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பேங்க்கு மேனேஜருக்கு வசூல் பண்ணுறதுக்கு தானே அதிகாரம் இருக்குது, மற்றவங்கள ஹரஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இல்லையா? அது இல்லை, நானும் விசாரித்து பார்த்துட்டேன். அந்த ஆளுக்கு பப்ளிக்கில் ரொம்ப நல்ல பேர். இருந்தாலும் கொஞ்சம் அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி தானே? அதை சரி பண்ணணும், அவனை உயிரோட கொளுத்தணும். நான் என் நெஞ்சலையும் தோளையும் வச்சு தாலாட்டி வளர்த்த என் செல்ல மகளை திருட்டுத்தனமா மயக்கி அவளை கூட்டிட்டு போயிட்டான். அது இல்ல, எனக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. ஆடா, அந்த பையன் நம்ம சந்திரன் தானே, விட்டு கொடுத்துட்டு போங்க. உனக்கு தெரியுமாய்யா, அன்னைக்கு எங்களுக்கு சொந்தமான நிலத்துல ஒரு விவசாயி இருந்தான். அவன் பேர் கிருஷ்ணகுமார். எங்க அப்பா சொல்ற இடத்துல நிப்பான், இருப்பான், படுப்பான். ஆனா ஒரு நாள் விவசாயிகளை எல்லாம் ஒன்னா திரட்டி அவன் எங்க நிலத்திலேயே குடி வச்சிட்டான். எங்க அப்பாவனுடைய முகத்தை பார்த்தே அவகாசங்கள் வேணும்னு போராடின அந்த பொறுக்கி கிருஷ்ணகுமாருடைய மகனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? கொடுக்கணுமா? கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா? வேண்டாம், வேண்டாம். என்னோட குடும்ப பெருமை, எதிர்பார்ப்பு, பாரம்பரியம் எல்லாத்தையும் ஆணி பேரோட அறுத்தவன் அவன். இப்ப அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற நம்ம ஊர்ல இருக்கிற முட்டாள் ஜனங்கள் தங்களோட பின்னங்காலால் அடிக்கணும் அவனை. எல்லாம் நஷ்டப்பட்டு அவன் நடு ரோட்ல தெரியறத நான் பாக்கணும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? போதும், நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. அவ இந்த வீட்டை விட்டு போய் 16 வருஷம் ஆச்சு இல்ல? இன்னும் எதுக்காக அவளை இப்படி சபிச்சுக்கிட்டே இருக்கீங்க? தயவு செஞ்சு அவளை நிம்மதியா வாழ விடுங்க. விட மாட்டேன்னா அவன் நிம்மதியா வாழ்றதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். அப்படின்னா எல்லாரையும் சேர்ந்து ஒரே அடியா கொளுத்திடுங்க, உங்களுக்கு நிம்மதியா இருக்கும். சாமா, உள்ள போறியா நீ? ஆமா. நீ பாத்துக்கிட்டே இரு, குழந்தைங்களை இழந்து தவிக்கிற அப்பனோட வேதனை அவன் அனுபவிக்கணும். அவனுக்கு இருக்காங்களா ரெண்டு பேரு? இந்தாங்க. அண்ணா, சக்கர தூக்கலா ஒரு டீனா? ஏ, சக்கர தூக்கலா ஒரு டீயா? எனக்கு 4 கையிலாம் இல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஆ, 3 புட்டு, 1 முட்டைகறி. ஓகே, அப்ப டீ இல்ல? இல்ல, அப்ப குடிக்கல. ஓகே, 35. பாக்கி எங்க? பேலன்ஸ் சில்லற இல்லையே, வேணா இத எடுத்துட்டு போ. ஆ, இல்ல வேண்டாம், அதான் வேண்டாம், வரட்ட, வெயிட் பண்ணு. அது ரொம்ப அருமையா வெண்ணெய் மாதிரி இருக்கு, எடுத்துட்டு போங்க. ஒன்னு பணத்தை கொடுக்கற, இல்லன்னா இடத்த காலி பண்ற, புரியுதா? தேவையில்லாம எங்க கிட்ட பிரச்சனை பண்ணாத. கோவிந்தன் வந்து ஊர்ல இருந்து ஆளை இறக்கி இருக்கா, இனிமே நம்ம என்னங்க பண்ண போறோம்? என்ன சொல்றன்னு இருக்காங்க? வெளியே போடா, வெளியே போடா. நான் சொன்னா புரியாதா? தமிழ்ல தானே சொல்றேன், வெளியே போடா. இங்க பாரு சந்திரனா. குட் மார்னிங் சந்திரனா. குட் மார்னிங் பசங்களா.
நீ இப்ப சேலத்துல இருந்து வந்த? இப்பதான் வந்த. இன்டர்வியூ எப்படி இருந்தது? ஏதாவது வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு. சரி வா, என்ன விசேஷம் சொல்லு. நான் இப்பதான் உள்ள போனேன், வெளியே துரத்தி விட்டாரு. யாரு அது? நீ வாடா. என்னன்ன கடையில இருந்து துரத்தி விட்டீங்களா? அதெல்லாம் உண்மைதான். இவன் இந்த கடைக்கு வர்றது எனக்கு பிடிக்கல. என்ன இப்படி சொன்ன? அப்படிதான், நான் மூணாம் கிளாஸ் படிக்கும் போது பள்ளிக்கூடம் போற வழியில இந்த கடையில ஒரு தடவை ஏறினேன், பென்சிலுக்கு காசு வாங்குறதுக்கு. அப்பா சொன்னாரு, சாப்பிட்றவங்களுக்கு தண்ணி ஊத்தி கொடுன்னு. கொடுத்தேன். அப்பவே என் புஸ்தகத்தை இந்த மூலையில வச்சேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் பள்ளிக்கூடம் போனதே இல்லை. எங்க அப்பாவுக்கும் அதை நல்லா புரிஞ்சிருச்சு. எத்தனை தடவை தான் சொல்லுங்க. என் அவஸ்தை இவனுக்கு வரக்கூடாது. இந்த கடைக்குள்ள ஒருத்தர் வந்துட்டா அப்புறம் இதை விட்டு போறதுக்கு மனசு வராது சந்திரனே. நம்ம ஊர்லயே என்ஜினியரிங் படிச்ச ஒரே பையன் இவன் தான். அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் கேட்டியடா, உன்னோட எதிர்காலத்தை பத்தி உங்க அப்பாவுக்கு என்னெல்லாம் கனவு இருக்குன்னு பாத்தியா? அவரோட மனச நீ புரிஞ்சுக்கோ. மூணு நாலு நாளா உன்னோட டியூஷன் இல்லாததுனால பசங்க ஒரே ஆட்டம் தான். சந்திரனே கொஞ்சம் வாங்க. என்னடா, அர்ஜென்டா இருக்கும், போங்க. என்ன விஷயம்னு சொல்ற? சரி வா. ஏய், நீ இந்த சைக்கிள் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுற. சரிங்க. நான் வணக்கம். ஓ ஓ ஓ அண்ணா. யாரா அவங்க? நம்ம பசங்கதா. நம்ம பசங்களா? நீ எதுக்கு அவங்கள பார்த்து இப்படி குனிஞ்சு கும்பிட்ட? அது ரெஸ்பெக்ட். ஏன்னா அவங்க எனக்கு குரு மாதிரி. சந்திரனே உங்களுக்கு தெரியல, எனக்கு எங்க அம்மாவுக்கு எப்பவுமே ஒத்து வராது. எப்பவாவது ஒரு நாள் எங்க அம்மாவோட வேல்யூ என்னன்னு அவனுங்க தான் எனக்கு புரிய வைப்பாங்க. அது எப்படி? அவனுங்கிட்ட கொஞ்சம் காசு நான் கடன் வாங்கியிருக்கேன். வட்டி கட்டாதனால பாக்குற இடத்துல அவங்க எங்க அம்மா பேரை வச்சுதான் திட்டுவானுங்க. இப்படி ஒரு ஜென்மம். அதுல இருக்கிறத பார்த்து எழுதுப்பா. ஒன் டே ஏ வுட்கட்டர். மாமா, இன்னைக்கு படிச்சது போதும், நம்ம போய் விளையாடலாம். சத்தம் போட்டு பேசாத. சத்தம் போடாம விளையாடலாம். ஆமாமா, நான் உன்னை விளையாட விடுறேன். குறும்பு ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. மரியாதை உட்காந்து படி. அவர் கடையில இருந்து இப்ப எங்கதான் போனாரு? என்கிட்ட ஒண்ணும் சொல்லல. அது சந்திரன் ஏதோ முக்கியமான விஷயமா போனாரு. அதுவும் அந்த சாக்கப்பனோட போயிருக்காரு. அக்கா உங்களுக்கு தான் தெரியுமே, அவன் கூட போனாலே ஏதாவது ஏழரை வந்துரும் அப்படின்னு. ஒருவேளை வக்கீல பார்க்க போயிருப்பாரு, போகணும்னு சொல்லி இருந்தாரு. பேங்க் ஜப்தில இருந்து ஸ்டே வாங்குறதுக்கு சந்திரன் சொல்லிட்டாவது போயிருந்தாரு. அந்த பழக்கமே அவருக்கு இல்லையே. ராத்திரி சாப்பாடு கெட்டு போறதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டா சரி. மாமா, நம்ம படிக்கலாம். தெரிஞ்சது கயிறு பிடிச்சு. இன்னையோட முடியன அவங்க சித்தையோட பெரியப்பாவோட அப்பனோட ஜப்தி. சீக்கிரமா போய் ஒளிங்கடா, வரறா. நீ உமேலே பாரு, நீ போய் ஒளிஞ்சுக. இப்ப எப்படி இருக்க? தலை மட்டும் பயங்கரமா வலி. பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல, வெளிக்காயம் மட்டும்தான், உள்காயமா எதுவுமே இல்ல. இவ என்னோட பொண்ணு, பிஃபார்ம் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம ஊர்ல ஒரு பார்மசியில பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. வாக்குமூலம் வாங்கணும். ஓகே, கேரி ஒன். நடந்தது ஆக்சிடென்ட் தானே? இல்ல, என்ன கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க இருக்காங்க. உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கா? இருக்கு.
அவன்தான் அந்த சந்திரன் சொல்லுவாங்க, அவன்தான் ஆளுங்களை வச்சு செஞ்சிட்டான். அது எப்படி? ரோட்ல ரத்த வளத்துல இருந்த உங்களை இங்க கொண்டு வந்ததே சந்திரன் தான். அதுதான் அவனுடைய டிராமா. ஆளை வச்சு அடிச்சுட்டு அவனே கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில போட்டாதான அவனை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க. கயிறு மாட்டி தானே விழுந்தீங்க? அங்க யாராவது மாடை கட்டி வச்சிருப்பாங்க. யாருங்க நடு ரோட்ல ராத்திரில மாட்டை கட்டுறது? அது பயந்து போய் குறுக்கால வந்திருக்கும். அது எப்படி சார், நான் வரும்போது கயிறு நேரா வந்து குறுக்கல நிக்கும். நீங்க தண்ணி அடிச்சுதான் வண்டி ஓட்டிங்கன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். அந்த ரிப்போர்ட் உங்ககிட்ட கொடுத்தா உங்க கதை அதோட முடிஞ்சிடும். அது கண்டிப்பா பசு மாட்டுக்கு கண்ட கயிறாதான் இருக்கும். என்னமா சொல்ற? எஃப்ஐஆர் இப்போ அப்படி எழுதிடலாம்ல. தேங்க்யூ சார். டாக்டர் நல்ல குணமான டாக்டர், பெஸ்ட் எத்திக்ஸ், ரொம்பவே மனிதாபிமானம். டாக்டர் எப்பயுமே பேஷண்ட்டை தான் காப்பாற்றணும். அதை விட்டுட்டு இல்ல, நான் ஒண்ணு கேக்கவா? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து அந்த பேரு தான் கேக்குறேன். சந்திரன்னா சந்திரன், யார் அவரு? எம்ஜிஆரோட மாமா பையனா? போலீஸ் பயப்படுறாங்க, டாக்டர் பயப்படுறாங்க, அவர் என்ன அவ்வளோ பெரிய ரவுடியா? பயம் இல்ல, அன்பு எல்லாருக்கும் அவர் மேல. யாரையும் பகச்சிக்காதவர் தான் சந்திரன். கொலைப்பட வரவனை கூட மன்னிச்சு விட்டுருவாரு. அது நல்லா தெரிஞ்சதுனாலதான் என்கொயரி பண்ண வந்த போலீஸ்காரங்களும் நாங்களும் உங்க அப்பாவோட வாய் அடைச்சோம். ஒரு சந்தேகத்தோட நிழல் கூட சந்திரன் மேல விடுறது இந்த ஊர்க்காரங்க தாங்கவே மாட்டாங்க. புத்தகத்துல படிக்கிற வார்த்தைகள்ல ஒதுங்கிறது இல்ல நல்ல எத்திக்ஸ். மனிதர்களோட நன்மைக்காக அதுல கலப்படம் சேர்க்கறதுல எந்த தப்பும் இல்ல. நம்ம மனசாட்சி அப்படியே நம்மளை கட்டி பிடிச்சுக்கும். இதோ இந்த மாதிரி. கண்ணே, ராதிகா கண்ணே, நான் இங்க இருக்கேன். இங்க உட்கார்ந்திருக்கியா? கடல் கரையில இருந்து 1 கிலோமீட்டருக்கு உள்ளாண்ட போச்சு. அதனால படகுலாம் கடலுக்கு போகவே மாட்டேது. மீனும் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த இது அச்சுக்கு வந்து வறுத்துக்கோ. உங்க பையனை வெளியில கொண்டு வர போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்ததா கேள்விப்பட்டேன். அவன் தண்ணி போட்டு வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணலன்னா எங்களுக்கு தூங்கவே முடியாது. அதுதான்மா இப்ப உண்மை தெரியுமா? அண்ணா வந்து கன்னியாஸ்திரி மரத்துக்கு சேர போன போது தானே என்னோட பையன் அவளை போய் இழுத்துட்டு வந்தான். நான் அவங்கள என்னோட 2 கை நீட்டி ஏத்துக்கிட்டேன். என்ன காரணம் தெரியுமா? அவன் குடிகாரனா இருந்தாலும் பொறுக்கியா இருந்தாலும் அவன் இல்லாம ஒரு வாழ்க்கை எனக்கு கிடையவே கிடையாது. அதுதான் நம்ம இந்த தொப்புள் கொடி பந்தம். ஐயோ கண்ணே, நீ கவலைப்படுறதுக்காக சொல்லல. இப்ப ரொம்ப வருஷம் ஆச்சுல, இனிமே எதுக்குமா இந்த வீண் பிடிவாதம் உனக்கு? ஒரு நாளைக்கு நேரா போயிடாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்க்கா. வேணாம் வேணாம். ஆனா பெத்த வயிறு எப்படி துடிக்கும்னு எனக்கு தெரியும். நீ எப்போவாவது அவங்கள பாத்தியா? என் பொண்ணையும் குழந்தைங்களையும் அம்மாவோடையும் அர்ஜுனோடையும் சிரிப்பு பார்க்காம நான் என் வீட்டுக்கு போறதே இல்ல. அதெல்லாம் பாக்கணும்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும். நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது. நான் என்ன பண்ண முடியும்? உனக்கு தெரியாத அவரோட சுபாவம் என்ன? இவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுல, இனி இவருக்கு பொறுத்தாதான் என்ன? எல்லாம் அந்த கடவுளோட இஷ்டப்படி நடக்க. மீனே மீன் மீனே. அம்மா தாயே பகவதி. பாட்டிமா பாட்டிமா வாங்கடா என் செல்லங்களா. பாட்டிமா அம்மா எங்க? அதோ அம்மா. அம்மாடி எப்படிமா இருக்க? அம்மா நல்லா இருக்கேம்மா. இதெல்லாம் தலையெழுத்தா? என் தாயே எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு குழந்தைய பாக்குறதுக்கு நான் இவ்வளவு தூரம் வர வேண்டி இருக்கேன். தினம் நான் வேண்டிக்கிறேம்மா அப்பாவோட கோவம் தீரணும்னு. இல்லம்மா, இந்த ஜென்மத்துல நடக்காது. அவரோட மனசுல இறக்கங்கிறது கொஞ்சமும் இல்ல. கொருங்கல்ல அவரு. நாக்கு நல்லா நீட்டு. காலையில நல்லா தான் கிளம்பி ஸ்கூலுக்கு போனான். உடம்பு சரியில்லைன்னு டீச்சர் ஃபோன் பண்ணதும் எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இவனுக்கு அடிக்கடி ஜுரம் வருது. அது எதனால டாக்டர்?
பரவாயில்ல சந்திரண்ணே, இது வைரல் ஃபீவர் தான். மருந்து சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தால் எல்லாம் சரியாயிடும். டெம்பரேச்சர் கம்மியாகலன்னா பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும். சரி, அப்புறம் அவன் ரெண்டு நாளைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. சந்தோஷம் தானே, ட்ரீட் வைக்கணும். தீனா சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாது, தீனால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்டாடு. எப்பொருள் யாரும் கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் அறிவு. மெதுவா சத்தம் போடாம படி. சத்தமா படிச்சாதான் என் மனசுல நிக்கும். அது சரி, அப்படின்னா நீ உள்ள போ, அவளை டிஸ்டர்ப் பண்ணாத. இரு, அம்மா கிட்ட சொல்லிட்டியா? நான் அப்புறமா வச்சுக்கிறேன், நீ போடா. என்னடி பசங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அர்ஜுன் தொல்ல தாங்கல. இந்த தைலம். அப்பா அப்பா, இந்தாங்க என்னோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட். எல்லாத்துலயும் ஏ பிளஸ். ரெண்டு மார்க் குறைஞ்சிருக்கேன் மேக்ஸ்ல. பரவாயில்ல விடு, ஆனா அடுத்த எக்ஸாம்ல ஃபுல் மார்க் எடுக்கும். எங்க உன் பையன் அர்ஜுன்? உன்னோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எங்கடா? என்னடா முழிச்சிட்டு நிக்கிற? எல்லாத்திலையும் முட்டை வாங்கிட்டியா? உனக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டுற. அம்மு, நீ போய் கொம்பு எடுத்துருவோம். இதோ போய் இப்ப எடுத்துட்டு வர. டேய் வாடா, வாடாங்கறல்ல. டேய் ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் எடு. எடுறா. நீ தான்டா அப்பாவோட செல்ல குட்டி. ஆமாமா, செல்லம் கொடுத்து கெடுத்துருங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி பாக்கணுமே இவனை. அப்படித்தானே அப்பா? இந்தாங்க. செல்ல குட்டி, அப்பாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. காசு வாங்க மட்டும் தெரியுது, திருப்பி கட்ட தெரியலையா? வெள்ளத்துக்கு போடுங்க, ஒரு பொருளி விடாத. போறோம் தம்பி. சந்திரன், என்னப்பா டீ கடையில பெரிய பிரச்சனை? ஊர் வந்து ரவுடி பசங்களா உங்களை. போய் உன் கோவிந்த நாயர் கிட்ட சொல்றா, சந்திரன் இருக்கிற வரைக்கும் இந்த வேலை வேண்டான்னு போய் சொல்றா. போட போட. சந்திரனா, நாங்க இந்த ஊரை விட்டு வேற எங்க போறது சொல்லுங்க. அண்ணா, நீங்க எங்கேயும் போக மாட்டோம்.
நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை ஒருத்தனும் ஒண்ணும் புடுங்க முடியாது. ரொம்ப நன்றி. தைரியமா இருங்கண்ண. நீ இங்கே இருப்ப லாரன்ஸ். ஆ சந்திரன், இதுதான் உங்க பிரச்சனையே. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் தலையிடுவீங்க, இல்லைன்னா அவனுங்களை அவங்க டீசெண்டாக வெளியமைச்சிருப்பாங்க. நீங்க வந்ததுனால தான் அவங்க கடையெல்லாம் உடச்சிட்டானுங்க. இது அந்த டீ கடைக்கார மேல இருக்கிற இறக்கம் எல்லாம் இல்ல, உங்க மேல இருக்கிற மரியாதை. இதுவும் சேர்த்து கணக்கு நிறைய ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா திரும்ப கொடுத்துறேன் லாரன்ஸ். உங்ககிட்ட நான் பணத்தை கொடுத்தது கண்ட நாய்கள்கிட்ட கொடுக்கறதுக்காக இல்ல. டேய் லாரன்ஸ், வட்டிக்கு விடுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு அந்தஸ்து வேணும். 10 பைசாக்கு வக்கு இல்லாத கண்ட நாய்கள்லாம் சாப்பிடறதுக்கு இல்ல என் பணம். இதை வாங்கி செலவு பண்ணலாம்னு யாரும் ஆசைப்படவும் வேண்டாம். லாரன்ஸ், இது நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச காசு நினைச்சுதான் உங்ககிட்ட கடன் கேட்டேன். கோவிந்த முதலாளி இந்த ஊர்ல இருக்கிற பாவப்பட்ட மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி சம்பாரிச்சதுன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. கேட்டியாடா லாரன்ஸ், இங்க சில தகுதி இல்லாதவனுங்கெல்லாம் இருக்கிறானுங்க. பெரிய பணக்காரன் வீட்டில் இருக்கிற பொண்ணை தூக்கிட்டு போய் அவங்க அப்ப சம்பாத்தியத்தில் நல்லா வாழ்ற பரம நாரி பசங்க. இவனுங்கெல்லாம் இப்படியே தங்களோட வாழ்க்கையை ஓட்டிடுவானுங்க. புரியுதா நான் சொல்றதே? லாரன்ஸ், காதலிச்ச பொண்ணை காப்பாத்துறதுக்கு எந்த அப்பனோட பணமும் எனக்கு தேவையில்லை. அது மட்டும் இல்லாம ஒரு ஆம்பளைக்கு பிறக்காம போயிட்டுமா நினைச்சு அவ வருத்தப்பட்டானா? காலத்திலேயாவது செஞ்ச பாவங்கள் போகிறதுக்கு புண்ணியத்தை தேடுற வழியை பாருங்க. ஒரு வேலை கிடைக்கும். போயிட்டு வர லாரன்ஸ். இல்ல லாரன்ஸ் முதலாளி. அந்த ஆள மூஞ்ச பார்த்தவன மூஞ்சிலே குத்தன போல தோணுச்சு. இல்லப்பா அப்படி சொல்லாத, அவரு உன்னோட தாத்தா இல்ல? யாரா இருந்தா எனக்கு என்ன? எங்க அப்பாவை திட்டினா நான் விட்டுருவேனா? அப்புறம் மார்க்கெட்டில் நடந்த விஷயம் அம்மா கிட்ட சொல்லிடாத. என்ன இருந்தாலும் உங்க அம்மாவோட அப்பா இல்ல, அம்மாக்கு மனசு வருத்தமாயிடும். சரியா அப்பா? மூச்சு முட்டுது. என்னாச்சு? மூச்சு முட்டுது. மூச்சு முட்டுது அப்பா. மூச்சு முட்டுது அப்பா. பாய் மாறு. உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மற்றவங்களை ஆபத்தில் காப்பாற்றுறவர் தானே, தைரியமாக இருங்க. டாக்டர், என் பையனுக்கு... உங்கள் பையனுக்கு ஒன்றுமே ஆகாது. ஒரு சின்ன ஆப்ரேஷன், அது முடிஞ்ச அப்புறம் அவர் பூர்ணமாக குணமடைஞ்சிருவார். ஆனால் அந்த ஆப்ரேஷன் சீக்கிரமாக பண்ணணும். டாக்டர், என் பையனை காப்பாற்றணும். ஆப்ரேஷன் உடனே பண்ணுங்க டாக்டர். ஓகே, ஆனால் செலவு ஒரு 5-6 லட்சம் ரூபா ஆகும். என்னால் செய்ய முடியறது, டாக்டர்ஸ் ஃபீஸை வேணா அவாய்ட் பண்ணிடலாம். உங்களை மாதிரி ஒரு மனிதாபிமானம் உள்ளவருக்கு அது கூட பண்ணலனா இந்த டாக்டர் தொழில் பண்ணுறதுலே அர்த்தம் இல்லை. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்கே போவேன்? நடக்கும். நன்மை தான் பக்தி. அது உங்ககிட்ட நிறைய இருக்கிறதுனால உங்கள் கூடவே இருப்பாங்க எல்லா கடவுள்களும். அப்புறம் ஒரு வாரத்துக்கு பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. அவ்வளோ நேரம் காப்பாற்றுறதுக்கு மருந்துங்களால் முடியும். அப்புறம் இப்போவே நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். ஆப்ரேஷன் டேட் அப்போ அட்மிட் ஆனால் போதும். ஓகே, சரி டாக்டர். இதுக்கு முன்னாடி எப்பயாவது உனக்கு முடியாமல் போயிருக்காப்பா?
ஸ்கூல்லையே எனக்கு இந்த மாதிரி வரும், எனக்கு அப்படியே மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். அப்புறம் இன்னைக்கு குளத்தில் நீச்சல் அடிச்சிருந்தப்போ மூக்கில் இருந்து ரத்தமாக வந்துட்டு இருந்தது, இதே மாதிரி ஸ்கூலில் கூட வந்துச்சு. அப்புறம் என்ன இது வரைக்கும் அப்பா அம்மா கிட்ட சொல்லலை? அது வந்து அம்மாவும் அப்பாவும் நீங்கள் ரெண்டு பேரும் பயப்படுவீங்க, நான் சொல்லலை. பேங்க்காரங்க லோன் கொடுப்பாங்கன்ட்டு அப்பா ரொம்ப தூரம் நடந்து போகிறாருல, அதனால் அந்த மாதிரி எனக்கும் அதிகமாகிடுச்சு. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுமா. இப்பவே மூணு நாள் ஆயிடுச்சு, ஒரு வாரம் தானே டாக்டர் சொன்னாரு. நம்ம பையன் நான் எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டேன், இனிமே யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல. என்ன சொல்றீங்க? எல்லாரும் கைவிரிச்சிட்டாங்க. சொந்த வீட்டை கூட கவனிக்காம ஊர்க்காரங்களுக்காக எந்நேரமும் கஷ்டப்படுற மகா வள்ளல். சொந்த வீட்டையும் கம்பெனியையும் அடுத்தவங்களுக்காக அடக்கு வச்சீங்க. இவ்வளவுலாம் செஞ்சு உங்களுக்கு என்ன கிடைச்சது? எந்த பலனையும் எதிர்பார்க்காம தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். தர்மம் செய்யறது மனுஷனோட கடமை, அதுக்கு பலன் தர்றது கடவுள் தான். எங்க போயிட்டாங்க உங்களோட அந்த எல்லா கடவுளும்? இப்போ செத்ததுக்கு அப்புறம் வேணும்னா உங்களுக்கு ஒரு செலவு வைப்பாங்க இந்த ஊர்க்காரங்க. இந்த நதிக்கரையில எங்கேயாவது அதோட முடிஞ்சிரும் இந்த பாரி வள்ளலோட கதை. நம்ம பையனோட நிலைமைய நினைச்சா தாங்க முடியல. அந்த வருத்தத்துல தான் இப்படி எல்லாம் பேசிட்டேன். இந்த ஊர்ல நாம கேட்க ஒரே ஒரு வீடு தான் இருக்கு, என் மகனுக்காக நான் அங்கேயே போய் கேட்கறேன். வேண்டாம், எல்லா இடத்துலயும் நீங்க தலை நிமிர்ந்து நிக்கிறதத்தான் நாங்க பாக்கணும், எங்களுக்கு அது போதும். சொந்த பசங்களுக்காக தோக்கறதுல ஒண்ணு தப்பு இல்லம்மா. என் பிள்ளையோட உயிருக்கு முன்னாடி எனக்கு எதுவுமே பெருசு இல்லம்மா, நான் போய் கேட்கறேன். அப்படின்னா நான் போறேன். நான் தானே அவங்க ரத்தம், அதை அவங்க யோசிக்காம இருக்க மாட்டாங்க. இல்லனா இதோட முடியட்டும், நம்ம பையனுக்காக தானே. அம்மா, அம்மடி, அம்மடி, அம்மா, நீ வந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தைங்களை ஏன் கூட்டு வரல? அப்பாவை பார்க்கத்தான் இப்போ இங்க வந்திருக்கேன். எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. அப்பாவோட குணந்தான் உனக்கு தெரியல. அவர் இன்னமும் உன் மேல கோபமா தான் இருக்காரு. கொல்றதுன்னா கொல்லட்டும், எனக்கு வேற வழி இல்ல. அர்ஜுனோட உயிர் தான் எங்களுக்கு பெருசு. அம்மடி, நான் என்ன பண்ணட்டும்? யாரது? நம்ம நம்ம பொண்ணு வந்திருக்கா. அட்ரஸ் தெரியாம வந்த வழி போக்கரா இல்ல பிச்சை எடுக்க வந்த பிச்சைக்காரியா? நாம ஆசையோட வளர்த்த நம்ம செல்ல மக என்னது?
அவ செத்து 10-15 வருஷம் ஆயிருச்சு. அவளுக்கு பிண்டமும் வச்சாச்சே. அப்புறம் அவ ஆவிய அலைஞ்சு தெரியவும் வழி இல்லை. ஏன்னா நாம தான் எல்லா கர்மமும் பண்ணிட்டவன். முறையா கடவுளுக்கே பொறுக்காது. அவ என்ன செஞ்சாலும் நாம பெத்த பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா? நிறுத்தடி. இருந்தா எனக்கு ஒரு பொண்ணு. அவ ஒரு தெருநாய் கூட ஓடி போனதுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ளே அவளை வச்சு கொன்னுட்டேன். இதெல்லாம் முடிஞ்சு போன கதை தானே. நம்ம பேரனுக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனையோ. அவனோட ஆபரேஷனுக்காக கொஞ்சம் பணம் கேக்குறதுக்காக அவ இங்க வந்திருக்க. அதுக்கு இந்த கோவிந்தசாமி தானம் கொடுக்கறது இல்லையே. வேணும்னா குடுக்கறேன். பிச்சை இந்தா ரெண்டு கையிலையும் வாங்கி இத அங்க கொடுத்து. நீ மாமா எங்க போடி வெளிய போடி. ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்க. உன்னையும் உன் பசங்களையும் நான் பாத்துக்கிறேன். உன் பையனை எங்க வேணாலும் கொண்டு போய் நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறேன். அதுக்காக எத்தனை லட்சம் வேணும்னாலும் நான் செலவு பண்றேன். ஆனா ஒரு விஷயம், இந்த தெருநாய் செத்ததுக்கு அப்புறம் தான் அது நடக்கும். அவ சாவுக்காக காத்துட்டு இருக்க முடியலன்னா அவனை கொண்டு புதைச்சிட்டு வாடி. கேசு கோர்ட் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். துரோகி, என் பொண்ணுக்கு ஏதாவது நடந்தது. அப்பா என்னப்பா? எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தருவீங்களாப்பா? வாங்கி தரப்பா. அங்க பாருங்கப்பா, எத்தனை நட்சத்திரம் வானத்துல இருக்கு. அது எல்லாம் அறிஞ்சு போயிடுமாப்பா. உங்ககிட்ட இது யார் சொல்லுதுப்பா? அம்மா ஒரு நாள் என்கிட்ட சொன்னாங்கப்பா. அதோ அங்கே பாருங்கப்பா, சில நட்சத்திரங்கள் பெருசாகவும் சிலது சின்னதாகவும் இருக்கும். பெரியவங்க இருந்தால் பெரிய நட்சத்திரமாகவும் சின்னவங்க இருந்தால் சின்ன நட்சத்திரமாகவும். அப்பா என்னப்பா? நான் இறந்துட்டா அங்கே குட்டி நட்சத்திரம் போல் நானும் அங்கே தெரியவில்ல. எங்கள் அப்பாவையும் அம்மாவையும் அக்காவையும் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பல. அப்படிலாம் சொல்லாதப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நான் இருக்கல்ல. என்ன தனியா விட மாட்டீங்களாப்பா? எனக்கு பயமா இருக்கு. அப்படிலாம் சொல்லாதப்பா, அப்பா இருக்கப்பா. உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, போய் தூங்க. நீ போப்பா. அப்பா நீங்களும் வாங்க. நான் வர. நீ போப்பா. வா. போ. நீங்க இந்த பண்ணியில உட்கார்ந்துருக்கீங்க. மாதவா, டேய் மாதவா, டேய் கொஞ்சம் எந்திரடா, எந்திரடா. போயிட்டான்டா நம்ம சந்திரண்ணா நம்ம விட்டு போயிட்டான்டா. அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். ஹார்ட் அட்டாக். சந்திரண்ணா
அப்பா கண்ணா இந்தப்பா பேட்டு பாலும் இருக்கு. அப்பா எனக்கு முன்னாடி நீங்க போயிட்டீங்க, என்னை அப்பா கூட கூட்டிட்டு போல. எங்க போனாலும் நம்ம ஒன்னா தானே பார்ப்போம். இதுல எந்த நட்சத்திரம் எங்க அப்பா, எதுவா இருந்தாலும் எங்க அப்பா பக்கத்துலேயே எனக்குன்னு ஒரே இடம் தனியா இருக்கணும். நானும் சீக்கிரம் வந்துடுவேன். அப்பா நீங்க போனதுக்கப்புறம் அம்மாவும் அக்காவும் மனசு உடஞ்சி போயிட்டாங்க. அவர் தான் எங்கள் எல்லாரையும் விட்டுட்டு போயிட்டாரு. இதுக்கு மேலே அவருக்கு நான் சொல்கிறது எங்கேருந்து கேட்கும்? நான் சொல்கிறத ஒரு வாட்டி கேளுங்கப்பா, அதுக்கப்புறம் நான் உங்கள் சம்மதத்தோடு வீட்டுக்கு போயிடுவேன்ப்பா. நாங்கள் எல்லோரும் அந்த இது ஆகிட்டோம். நீங்கள் போனதுக்கப்புறம் யாருப்பா எங்களை மதிப்பா? அப்பா விட்டுட்டு போகிறேன். இனிமே நான் உங்ககிட்ட சண்டை போட மாட்டேன். அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீ ஏன் இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லல? திருப்பி வீட்லயே கொண்டு போய் விட்டுற போறீங்கன்னு பயந்துட்டேன். உனக்கு நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் வரணும்னு தோணல? வரணும் தான் நினைச்சேன். ஆனா இங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கத பார்த்தோன்னு எனக்கு வர மனசு இல்லை. அது மட்டும் இல்லாம எங்க அப்பா இல்லாத வீட்டுல நான் எப்படி வர முடியுமாமா? ஆனா நான் என் போட்டோவை பேப்பர்ல பார்த்தோன்னு அம்மாவையும் அக்காவையும் பார்க்கணும் தோணுச்சு. இந்த சின்ன வயசுல எவ்வளவு பெருந்தன்மையா யோசிச்சிருக்க. அர்ச்சனோட அம்மா இப்போ ராதிகாக்கா, ராதிகாக்கா, ராதிகாக்கா எங்க? ராதிகாக்கா எங்க? அங்கேயா ராதிகாக்கா? ராதிகாக்கா, நம்ம அர்ஜுன், நம்ம அர்ஜுன் கோயம்புத்தூர்ல இருக்கானா? என்ன நீ நிஜமாவே சொல்ற அர்ஜுன்? உண்மைதான்க்கா. மாதவன் இப்பதான் போன் பண்ணான். அவன் கோயம்புத்தூர்ல அர்ஜுனை பார்த்தானா? ஒரு பெரிய வீட்டுல ராஜகுமார மாதிரி இருக்கானா? அர்ஜுன், என்னாச்சு?
இதோ வரமா. ஹலோ, எப்படி நடந்தது ராஜா? இது நிச்சயமா அவன் தான். அந்த வீரப்ப இந்த மாதிரி கேவலமான வேலையில அவன் தான் செய்வான். அண்ணா அண்ணா வீலோ பிரஷர், நீ சீக்கிரம் போய் வண்டி எடு. ஓகே சார், நீங்க வாங்க. இல்ல இங்க யாரும் இல்ல. இந்த விஷயத்தை அப்புறமா பாத்துக்கலாம், வாங்க. 4 கோடி எனக்கு, உனக்கு 1 கோடி, சரியா? சும்மா இருக்கிற உனக்கே 1 கோடி கிடைக்குது இல்ல? யா போல்ற 1 crore 1 crore. ஹா ஹா, யாரு ராஜாவா? நம்ம ராஜாவா? நான் ஒரு தப்பு பண்ணலையா ராஜா? ராஜா எதுக்கு இதெல்லாம் பண்ற? நான் என்னப்பா தப்பு பண்ண? நிரபராதிகளோட கையில சூடு வச்சு ரசிச்சப்ப நீ யோசிக்கல? கடவுள் நிச்சயமா உனக்கு ஒரு நாள் இந்த தண்டனையை கொடுப்பான்னு. எங்கடா பையா? அதோ அந்த பையன் கிடையாது, வேலு. எங்க யாரு வேலுவா? எனக்கு எதுவும் வேண்டாம், எதுவும். என்னோட மொத்த சொத்தும் ஃபேக்டரியும் நான் மீனாட்சி பேர்ல எழுதி வச்சிட்டேன். மீதி இருக்கிற எங்களோட வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும். ஒரு கடமை பாக்கி இருக்கு, வேலுவா அவன் அம்மா கிட்ட ஒப்படைக்கணும். ஒரு சின்ன கீறல் கூட விடாம. அதுக்கு நான் என்ன பண்றது? சொல்லுடா, எங்க வேலு? நீங்க தான் ஃபோன் பண்ணீங்கல்ல, இனிமே தான் எல்லாமே ஈஸியா முடிய போகுதே. முடிய போகுதுன்னு எனக்கு 10 லட்சம் கொடுக்காம இருக்க கூடாது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனை நீங்க கொண்டுறணும். கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, விட்டுருங்க. என்னடா பைத்தியக்காரத்தனமா வளர்ற லூசு பயல, உன்னை கொண்டு வச்சாக்க. ஐயோ, இவனை இவன்தான் நம்ம வேலுவன். என் வீட்டு சோத்த தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றீங்க. நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உன்னை என்னைக்கே கொன்னு இருக்கணும்டா. துரோகங்கிறது ஒரு ரத்தத்திலே கலந்து இருக்கடா. அப்ப மலைக்கு வீச்சிட்டல இவெல்லாம் ஒரு அப்பன். இவனோட குணம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஜாக்கிரத, வாங்கடா போலாம். ஒரு அநாத பையனுக்கு அந்த ஃபேக்டரிய கொடுப்பானா? கொடுக்க விட்டுருவனா? என் புள்ள முதல்ல அவ கழுத்துல ஒரு தாலியை கட்டட்டான், அதுக்கப்புறம் என் ஆட்டத்தை நான் ஆரம்பிக்கிறேன். எத்தனை வருஷமா என் மனசுல நான் கட்டி வச்சிருந்த கோட்டை அது. அதுக்காக தான் நான் அந்த வீரப்ப முதலையார அங்கிருந்து துரத்தி அடிச்சேன். கூடையே இருந்து குழி பறிக்கும் போது அதுக்கு பலிகடாபா? எனக்கு ஒரு அப்பாவி வேணும்ல. சுபையா, நான் உடனடியா உன்னை தனியா பார்க்கணும் வா. என்னாச்சு? யாரோ எங்களை பார்த்துட்டாங்க. ஒரு வேலையை கூட முழுசா செய்ய துப்பு இல்ல. இன்றைய தோல்வி நாளைய வெற்றி. உங்களுக்கு ஃபேக்டரி கிடைக்கும் போது எனக்கு 10 லட்சம் கிடைக்கும்ல. ஏற போலாம். சார், ஏன் கேக்குறீங்க? அந்த பையனை உங்க ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சு கொல்றதா தான் சார் பிளான். ஏன் ஃபார்ம் ஹவுஸ்லயா ராஜா? சீக்கிரம் போங்க, போய் காப்பாத்துங்க. ராஜா, தயவு செஞ்சு என்ன பண்ணிச்சிரு ராஜா. பிரசாந்த், சின்னதுரை, நீ இப்போ போய் ராஜாவுக்கு ஹெல்ப் பண்ணு. போ போ அண்ணா, இருங்க நானும் வரேன். ஓகே. எங்க ஓட பாக்குறீங்க? உங்க ரெண்டு பேருக்கும் அக்னி காவடி உண்டு. வாங்க. ஆ
அம்மா, அர்ஜுன், அம்மா, அம்மா, அர்ஜுன், அம்மா, அக்கா, ரொம்ப நன்றி, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். நாங்க இவனை கூட்டிட்டு போட்டுமா? கொண்டு போக வேணான்னு சொல்லுங்க.
இதெல்லாம் நாம முன்னாடியே எதிர்பார்த்தது தானே. பெத்த அம்மா கூட போக கூடாதுன்னு சொல்ல நமக்கு என்ன உரிமை இருக்கு? எப்பவோ நமக்கு இவனுக்கு ஒரு பந்தம் இருந்திருக்கணும் அப்படி நினைச்சுக்க வேண்டியதான். எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு பாப்பா. பாட்டிமா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். நீ நல்லா இருப்ப. மீனா ஆண்டி, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? மூஜாரியில் சாமி ஃபோட்டோ தான் வைப்போம். உங்கள் ரெண்டு பேர் ஃபோட்டோவும் வைக்கணும்னு அம்மா கிட்ட சொல்கிறேன். ஒரு நிமிஷம், இது ராஜசர் உங்களுக்காக கொடுக்க சொன்னார். பசங்க ரெண்டு பேரையும் நல்லா படிக்க வைங்க. இவங்க ரெண்டு பேருக்கு எந்த குறையும் வரக்கூடாது. என்ன தேவை இருந்தாலும் உடனே கால் பண்ணுங்க. அர்ஜுனோட வாழ்க்கையோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டுக்காக நாங்கள் எப்போதும் காத்துக்கிட்டு இருப்போம். பிறந்ததுலேருந்து இந்த பங்களா தான் எனக்கு எல்லாமே. அருந்ததி அக்கா தான் என் வாழ்க்கையில் உறுதுணையாக இருக்காங்க. எனக்கு அம்மாவா அக்காவா பசங்க இல்லைனாலும் அந்த கவலை எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போதும் சிரிக்கிற முகத்தோடு தான் அவங்கள இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ அர்ஜுனை கூட்டிட்டு போகிறதுனால அவங்க தளர்ந்து போயிட்டாங்க. மனசு நிறைஞ்சு நிற்கும் போது தான் நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. பரவாயில்ல, கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும் நம்புகிறேன். வா. அம்மா, இவனை பெத்தது நானா இருக்கலாம், ஆனா மறு ஜென்மம் கொடுத்தது நீங்கதான். ஒண்ணு இல்ல, ஒரு ஆயுசுக்கும் அழ வேண்டியத நான் அழுது முடிச்சிட்டேன். இனிமே இவனால உங்க கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தா கூட இவன் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையாது. ஏன் எல்லாரும் வருத்தப்படுறீங்க? கோயம்புத்தூரா இருந்தாலும் குற்றாலமா இருந்தாலும் இவன் நாம எல்லாரும் இஷ்டப்படுற நம்ம வேலு. இல்ல 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 இல்ல, அர்ஜுன் இல்ல, வேலு அச்சு வேலு.